நாம அப்படிங்கிறது என்னன்னா ம்சனால அதுக்குன்னாங்கி ஆசீத் இந்த மாதிரிதான் இருந்தது இது புராக்கிருத்த முன்னாடி செய்யப்பட்ட இத்திஹாசஹ இது நாம சஞ்சாரம் இத்திஹாசம்ங்கிற ஒரு பேரானது உண்டானது சரியா புராத புராதனான புரவத்தானாம் அவலோகனம் வர்த்தமானாய வர்த்திஷியமான சந்ததே புரோகதீவக புராதனான புரவத்தான அதிவ உபகருதே சோ ஹிஸ்டரிங்கிறது என்ன அப்படின்னா புராதனானாம் பழமையானது பழமையானதனுடைய புறவத்தானாம் முன்னாடி நடந்த விருத்தங்கள் அதனுடைய ச புனரவலோக்கனம் திரும்பி பார்ப்பது அப்படிங்கிறதும் வர்த்தமான வர்த்திஷ்யமானாயா சந்ததே இப்ப வர்த்தமானம்ங்கிறது பிரசன்ட்ல இருக்கிற ஜென்ரேஷன் வர்த்திஷ்யமானாய் ஃபியூச்சர்ல வர போற சந்ததிகள் சந்ததிகளுடைய என்ன அப்படின்னா புரக கதௌ அதிவ உபகூரத்தே சோ புரக அப்படின்னா அக்ரே கதி கமனம் அந்த புரோ கதௌ சப்தமியில இருக்கு அந்த புரோ அதீவ உபகுருதே ரொம்ப அதி இவ உப உபகுருதே சோ மூணு அதி இவ உப கிரு ரொம்ப உபயோகமாக இருக்கும் புராதனாம்கும் புறவருத்தா நாம்கும் என்ன வித்தியாசம் புராதனம்ங்கிறது பழசு புறவருத்தம் அப்படிங்கறது முன்னாடி நடந்த ஏதாவது ஒரு விற்தாந்தம்னு வச்சுக்கோங்க அதுவும் பழசு தானே இருக்க முடியும் இல்லையா முன்னாடி நடந்ததுன்னா

அதிவ உபகுரு உபகுருதே சோ வந்து இந்த ஒரு இஹாசங்கிறது இத்திஹாசாக அதிவ அதுதான் மெயின் இங்கிற பதம் இல்ல நம்ம அது அதுக்குதான் எல்லாமே போகுது சரியா அது எவ்ஹாசிகிசிர்தான் பிரணயி ஏன் ராஷ்டிரிய சந்ததி சத்து அசத்தோவாங்க மாடியில் ஒர்க் நடக்கிறது ஒரே சப்தம் எப்படி ரெக்கார்ட் ஆகுறதுன்னு தெரியல பாபோம் அதையவ ஐதிஹாசிக்காக இத்திஹாச சம்பந்தா சோ சம்பந்தின யாரு அப்படின்னா ஹிஸ்டாரியன்ஸ் சோ அதேவ ஐதிஹாசிக்காக இத்திஹாச கிரந்தான்னு இத்திஹாச கிரந்தங்களை பிரணயந்தி அதனாலதான் எழுதுறான் சி அந்த எழுத்து அந்த ஸ்கிரிப்ட் அந்த பேனா பேப்பர்ங்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்றான் விச் ஆர் ஃபவுண்ட் பேஸ்ட் ஆன் த திங்ஸ் தட் வேர் அந்த ரிமைன்ஸ் என்னெல்லாம் வந்து இருந்ததோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்டரி ஐதிஹாசிக்காக ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்றா இதிஹாச கந்தானு பிரணயந்தி தே ரைட் த ஹிஸ்டாரிக் புக்ஸ் ஏன பை விச் வர்த்தமானாக சமகாலிகாக ஜனாக இப்ப இருக்கின்ற சமகாலிகான கான்டெம்பரரிஸ் இப்ப சமகாலத்துல இருக்கிற ஜனங்கள் பாவினிவா ராஷ்டிரிய சந்ததிஹி பாவினிங்கிறது ஃபியூச்சர் இப்ப இருக்கிற சந்ததியோ இல்ல பியூச்சர்ல இருக்கிற வரவாளோ ராஷ்டிரிய சந்ததி ஐத்திஹாசிக்கான விற்த்தாத்த விற்தாந்தானு சதோ அசதோவா யதாதத்தம் அவகச்சேயு சோ ராஷ்டிரிய சந்ததி அப்படின்னா நம்ம தேசத்தினுடைய ஒரு சந்ததி அப்படின்னா இதுக்கப்புறம் இது வந்து ஒரு குரோனாலஜி குரோனாலஜின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ராஷ்டிரிய சந்ததி ஐதிஹாசிகா சந்ததி ஐதிஹாசிக்கான விற்தாந்தானு இத்திஹாச சம்பந்தமான விற்த்தாந்தங்களை சதோவா அசதோவா அது உண்மையோ பொய்யோ சரியா உண்மையோ பொய்யோ அப்படின்னு ஆ என்னது சரி நடந்ததோ எது நடந்ததோ எது நடக்கலையோ பொய் உண்மையோ பொய்யோங்கிறது வானா சதோ அசத்தோவா நடந்ததோ நடக்கலையோ யதா தத்தம் அவகச் அதாவது எதா வர்த்ததே ததா அவகச்செயுன்னு நடக்கும் யதா தத்தம் அப்படின்னா யதா வர்த்ததே ததா அனதிக்கிரமணியம் உள்ளதை உள்ளபடி யதா தத்தம்ங்கிறது நமக்கு இதுல வந்தது ஆஹ் சம்ஸ்கிருத ரச்சனால வந்து இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல யதா தத்தம் அவகச்சேயு அப்படியே உள்ளதை உள்ளே உள்ளபடி அஹ் அறிந்து கொள்ள வேண்டும் அதையேவத்திஹாசிக்காக இத்திஹாசகந்தான்னு பிரணயந்தி ஏன வர்த்தமான சமகாலிகா ஜனாக ஜனாக அவகச்சேயு அதான் சென்டென்சங்க சரியா வர்த்தமான சமகாலிகன அப்புறம் பாவி நீ வா இப்ப இருக்கிறவாளோ இன் ஃபியூச்சர்ல வரப்போறவளோ ராஷ்ட்ரிய சந்ததி ஐதிஹாசிகானு விற்தாந்தானு சத சதா அசதோவா யதாததம் அவகச்சே உள்ளதை உள்ளபடி அறிய வேண்டும் அதுக்கோசரம் தான் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதுறா ஸோ இட் வில் ஹாவ் ரெஃபரன்ஸ் காந்தின்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறது நமக்கு எப்படி தெரியும் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுனால தானே நீங்களும் நானும் கண்ணாலே பார்க்கும் காந்தியார் இல்லையா

பிரவர்த்தனம் ஜீவித விதானம் சமீச்சீனம் நிரூபயு துவக்கீயம் ராஷ்ட்ரியம் வா பிரவர்த்தனம் நிரூபயு தத்தக சோ இந்த மாதிரி ஜனாக அவகச்சேயு அதுல இருந்து என்ன தத்தகச்ச அதற்கு அதற்கு பிறகு ஸ்வகீயம் ராஷ்ட்ரியம் தன்னுடைய ராஷ்ட்ரீயத்தையும் இல்லைனா பிரவர்த்தனம் அப்படின்னா பிரவருத்தி உங்கத்துல பிரவர்த்தனம் ஜீவித விதானம் விதானம்னா அர்த்தம் ரூல்ஸ் சோ வந்து பிரவர்த்தனம்ங்கிறது பிரவர்த்தி மற்றும் ஜீவித விதானம் ஒரு லைஃபுக்கு ஒரு ரூல்ஸ் மாதிரி சமீச்சீனம் நிரூபயோ இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து நிரூபணம் பண்ண படுகிறது சோ வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய ராஷ்ட்ரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது அண்டு அந்த அந்த ஒரு நேஷன்ல அந்த ஒரு ராஜ்யத்துல

இங்கிலீஷ்ல கோர்சஸ் ஓ அட்ஸ் அன் இங்கிலீஷ் அத்தியந்த பிராமுக்கிய உபேதம் விளக்ஷண ஸ்தானம் பரிகல்பிதம் அஸ்தி ஏவம் ரீத்தியா சோ இந்த மாதிரி ஒரு வழிமுறையில் ரீத்யா இதிகாசஸ் ஹிஸ்டரியினுடைய அத்தேய கோட்டி அப்படிங்கறது அந்த ஒரு கரிகுலம்னு வச்சுக்கோங்க கோர்சஸ் அது வந்து அத்தியந்த அந்த கோர்சஸ் வந்து அத்தியந்த பிராமுக்கிய உபேதம் ரொம்ப ஒரு பிரமுகசிய பாதம் பிராமுக்கியம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸோட உபேதம்னா சமயத்த கூடன்னு இருக்கும் சரியா சோ வந்து உப இன்னு அங்க யுத்த பிரத்யம் அத்தியந்த பிராமுக்கிய உபேதம் விலட்சண ஸ்தானம் ரொம்ப ஒரு விபின்ன ஸ்தானம் சோ விலட்சணகா அப்படின்னா பின்னகான் நடக்கும் விலக்ஷணம்னா விலக்ஷணமா இருக்குன்னு சொல்றா இல்லையா அந்த அந்த மாதிரி தான் அந்த விலக்ஷணம்ங்கிறது நபும்சகலிங்கத்துக்கு வந்துருக்கோம் இங்க விலக்ஷணம் ஸ்தானம்னு புத்தகத்துல இருக்கு இங்க விலட்சண ஸ்தானம் ஒரே பதமா போட்டுக்கோங்க சோ வந்து விலக்ஷணம் அப்படிங்கிறது என்னன்னா விபின்ன ஸ்தானம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்தை பரிகல்பித்தம் அட் அஸ்தி அப்படின்னா அதுக்கு இட்ஹஸ் பின் கிரியேட்டட் ஃபார் சோ ஸோ அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது இட் டேக்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்தானம் அண்ட் இட் இட் டேக்ஸ் எ டிஃப்ரெண்ட் பிளேஸ் சயின்ஸ் படிக்கிறது மேக்ஸ் படிக்கிறது லாங்குவேஜ் படிக்கிறதுலாம் வேற வித்தியாசம் படிக்கிறது அப்படிங்கிறதே டியூ டு தி அபவ் செட் ரீசன் டு நோ அபவுட் யுவர் பாஸ்ட் அண்ட் இப்போ இருக்கிறவாலும் முன்னாடி எப்படி இருந்தான்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி அண்ட் நம்ம நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள நாட்டில் இருக்கிற பிரவிறத்தி ஜீவித விதானம்ங்கிறது விதி இதை எல்லாத்தையும் அறியணுங்கிறதுக்கோசரம் ஏவம் ரீதியாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில்

தத்ரத்தியாக ஜனங்கள் ஜனானாம் மன அவள் மனசு அவள்னுடைய ஒரு ஸ்வரூபம் ஸ்வரம்பாவம்டைய ஒரு பிஹேவியர் அவளுடைய ஒரு ஆட்டிடியூட் எல்லாத்தையும் தத்த தத்திர அங்காங்கே தைகி தைகி ஜனகி அங்கங்கு இருக்கின்ற அந்த ஜனங்களினால் வவகிரியமானாம் விவகாரத்துக்கு உட்பட்டதுமான விவிதானாம் பாஷானாம் பலவிதமான பாஷைகளினுடைய ஏவ இவ்வாறாக இருக்கின்ற மத்த விஷயங்களினுடைய விஷயங்களும் ச இஹாச च ऐतिहासिकैः बहुशः விலி विरसन्ति அதுன சோ வந்து என்ன அப்படின்னா இஹாசா அதுனா விலசந்தி அதுல போய் சேர்றது ஓகே சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து தேச விதேசானாம்னு சொல்லும்பொழுது நம்ம தேசம் வெளி தேசம் அங்க இருக்கின்ற ஜனங்களினுடைய மனதனுடைய சொரூபம் சபாவங்களினுடைய அங்க இருக்க அங்கங்க இருக்கின்ற ஜனங்களினுடைய விவகாரத்துக்கு பிராக்டிஸ்க்கு இருக்கின்ற பலவிதமான பாஷைகளும் இந்த மாதிரி நாட் ஓன்லி லாங்குவேஜஸ் பலவிதமான விஷயங்கள் அவளுடைய பிஹேவியர் பழக்க வழக்கங்கள் எல்லா விஷயங்களும் என்ன விஷயங்களுடைய விஷயங்களுக்கு இத்திகாசாகா அந்த இதிகாசங்கள் கவிபிகி கவிகளினால் பண்டிதைஹி ஸ்காலர்ஸ்னாலையும் ஐதிஹாசிகைஹி ஹிஸ்டாரியன்ஸ்னாலையும் விலி விழிக்கிதாகா பலவிதமாக எழுதப்பட்டு அதுனா விலசந்தி இப்பயும் வந்து அவைகள் வந்து லஸ் டு விலசந்தி நல்ல ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது பாப்புலரா இருக்குன்னு சொல்லிக்கோங்க விலசந்தி இப்பயும் இன்னும் நல்ல ஷைன் ஆயிண்டிருக்கு புரியுறதா நாம்னா பிராக்டிஸ்ல இருக்கிற விவகாரம் சம்பந்தம் சரியா வியவஹ்ரியமானானாம் பிராக்டிஸ் பண்ணப்படுகிற விவிதானாம் பாஷானம் பேச அதாவது விச் ஆர் யூஸ்ட் இன் விச் ஆர் பிராக்டிஸ்ட் எவ்ரிடே நடைமுறையில் இருக்கு பழக்க வழக்கத்துல இருக்குன்னு வெச்சுக்கோங்க பழக்க வழக்கம் ஓகே அப்புறம் ஏ அங்க அங்க வந்து தைஸ் தைஹி ஜனஹின அது தை சும்மா அது ரெண்டு தைஹி அவ்ளோதானா அது தத்ர தத்ர தைஹி தைஹி ஜனஹி அவ்ளோதானா அது அதாவது காவியத்துல வந்து யா என்ன வேணா ஆட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து லிட்டர் அஸ்பெக்ட் இதுவே கிராமர்லயோ டர்க்கத்துலயோ அங்க தத்ர அப்படின்னா தத்திர எல்லாம் சும்மாலாம் எழுத கூடாது குத்ர அப்படின்னு கேப்பாங்க தத்ர அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அதே மாதிரி அத அப்படின்னா பிறகு அப்படின்னா எதற்கு பிறகு இதற்கு பிறகுங்கிற ஒரு ஃபுல் விஷயத்த நீங்க சொல்லணும் காவியம்ங்கிறது உங்களுக்கு அப்படி கிடையாது யூ ஆல்வேஸ் ஹாவ் அ சௌகரியம் ஆஃப் அடிங் மூவர் வேர்ட்ஸ் ஏன்னா காவியம்ங்கறதே அழகுக்கு படிக்கிறது இல்லையா சோ வந்து இதுல அதுவும் இது வந்து காவியம் கூட கிடையாது இட் இஸ் ஒன்லி அ பேசேஜ் என்ன அவருக்குனகின்னு சொல்லும்பொழுது ஜனகின்னு சொல்றதுனால தைகி தைகி ஜனகின்னு சொல்றதுனால அர்த்தம் வயசு அந்தந்த ஜனங்களினால் வரப்போறது ஆனா தைகி தைகி ஜனகின்னு சொல்லும்பொழுது எழுதுவாளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஓஹோ நல்லா அதே மூணாவது தேர்ட் விபக்தி பகுவச்சனத்துல போட்டு அந்த மாதிரி பெருசா எழுதின மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு சென்டென்ஸ் அந்தந்தினால்

இதுவே நீங்க சாஸ்திர பாடத்துக்கு தர்க்கமோ நியாயமோ ஐ மீன் மீமாம்சையோ வேதாந்தமோ வியாக்கரணமோ எந்த சாஸ்திரம் எடுத்தாலும் ஈவன் சாகித்ய சாஸ்திரத்துக்கு நீங்க போனேனாலும் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ண மாட்டார் எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவாரு இது என்ன காதம்பரியோ அப்படின்னு வார் காதம்பரிங்கிறது பானபட்டர் எழுதியின பெரிய பிரத் காதம்பரிங்கிறது ஒரு பெரிய வர்க்கு அதுல வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஷால்மலி விரக்ஷம்னு எடுத்துட்டேன்னா அது இருபத்தஞ்சு பக்கத்துக்கு ஒன்லி அந்த மரத்தை வர்ணிச்சிருப்பாரு முடிஞ்சுடுத்து முடிஞ்சுடுத்துன்னு புத்தகம் நினைப்பேன் எண்டுக்கு போன உடனே யாரோ ஒரு காட்டுல அலைஞ்சுன்னு இருக்கவனை பத்தி ஒரு நாப்பத்தஞ்சு வரி நாப்பத்தஞ்சு பக்கத்துக்கு எழுதுவார் நாற்பத்தஞ்சு வரி ஐம்பது வரிக்கு எழுதுவார் எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் சாஸ்திர பாடம் படிக்கும் முடிஞ்சு என்ன காதம்பரியோ அந்தந்த பதத்துக்கு என்னன்னு சொல்லணும் பட் இங்க அந்த மாதிரி கிடையாது முடியுது தத்திர தத்திர தைகி தைகி ஜனங்கி ஜனகி அந்தந்த ஜனங்களினால் வியவகியமான விவிதானாம் பாஷானாம் விவகாரத்துக்கு உட்பட்ட பலவிதமான பாஷைகள் பா பாஷைகளினுடைய ஏவமாதீனாம் இவ்வாறு இருக்கின்ற அந்நேஷாம் விஷயானாம் பல விஷயங்களினுடைய விஷயங்களுக்கு இத்திஹாசாக இத்திஹாசங்களானது கவிபி பண்டிதை ஐதிஹாசிகை பகுதா பகுஷ விலிகிதாக அதுனா விலசந்தி ச இந்த மாதிரி பண்டிதர்களினாலையும் கவிகளினாலேயும் ஹிஸ்டாரியன்ஸினாலேயும் பகுஷ விலிகிதாக பலவிதமாக எழுதப்பட்ட அந்த இத்திஹாசாக

அபிக்ஞால இருந்து விட்சணா இதுதான் ஒரு சென்டென்ஸே ஒரு நிலத்துக்கு போட்டிருக்காரு விச்சனால ஆமா அத எதை எதோட லிங்க் பண்ணிக்கிறது கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டி இருக்கு லோகத்துக்கு அன்வயம் மாதிரி சமஸ்கிருதத்துல வந்து ப்ரோஸுக்கும் அன்வயம் விடுவோம் அதுக்கப்புறம் தத்திர சமஸ்கிருத பாஷாய இதிகாசோ மகத்தரம் நச்சேத் மகத்தமம் இவ ஸ்தானம் அந்த அந்த என்ன சம்ஸ்கிருத பாஷாயா இத்திஹாசா அதாவது ஜென்ரலா இத்திஹாசம் அப்படின்னு இத்தனை நேரம் நமக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தார் இத்திஹாசம்ங்கிறது என்ன முன்னாடி நடந்தது முன்னாடி நடந்த விஷயங்கள் முன்னாடி இருக்கின்ற பொருள்கள் அது வந்து புனரவலோகனம் இனிமே பாவினி வரவாளுக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு ஒரு நிலத்துக்கு வாட் இஸ் இத்திஹாசங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இப்போதான் ஒரு டாபிக் குள்ள வர தத்த தஸ்மின் இத்திஹாசே சம்ஸ்கிருத பாஷாயாக சம்ஸ்கிருத பாஷையினுடைய இத்திஹாச அந்த ஒரு ஹிஸ்டரிங்கிறது மகத்தரம் மகத்தமேவ சூப்பர் சூப்பர்லேட்டிவ் மகத்தமம் மகத்தரம்ங்கிறது கம்பேரி கம்பேரிட்டிவ் தரக தமஹ தரப்பு தமஸ் தம சோ வந்து இத்திஹாச மகத்தரம் ரொம்ப ரிலேட்டிவ்லி வெரி குட் இல்ல இல்ல மகத்தமம் பெஸ்ட் இட்ஸ் இட் டேக்ஸ் அ பெட்டர் பிளேஸ் இல்ல இல்ல இட் டேக்ஸ் த ஃபார்மோஸ்ட் பெஸ்ட் பிளேஸ் வா ஸ்தானம் அதிகத்தா நல்ல ஒரு ஸ்தானத்தை அடைந்ததாக இருக்குது சரியா அதிகத்தா அப்படின்னா பிராப்தகான்னு அர்த்தம் அதிகம் இத்த வருத்தேன் சரியா கிளியரா இருக்கா எதுமா

ஃபுல்லா இருக்கிற இந்த பூமண்டலத்தில் பாஷா உபலபியதே தாதிசி காட்சித்து ரெண்டுமே பாஷா போறது இப்படியான ஏதோ ஒரு பாஷா அப்படிங்கறது ந உபலபியத்தை இந்த நாவை கொண்டு போய் எங்க சேர்த்துக்கணும் ந உபலியதே யா சம்ஸ்கிருதாதபி புராதனின் ஸ்திதி பிரசஸ்திம் சிராப்தா சாது எந்த உன்ன யா பாஷா சம்ஸ்கிருதாதபி சம்ஸ்கிருதத்தை விட புராத்தனையும் ஸ்திதியும் பழமையான ஒரு நிலைமையையும் பிரசஸ்திச்ச பிரசஸ்தின புகழ் புகழையும் பிராப்தா சாத் அடைந்ததாக இருக்குமே என்றார் அதாவது தான் இந்த பூமண்டலத்திலே ஒரு ஒரு சம்ஸ்கிருதத்தை தவிர வேற ஒரு பாஷா கிடையாது எது ஒண்ணு எந்த ஒரு பாஷையானது சம்ஸ்கிருதத்தை விட பழச்சு பழமையான ஒரு ஸ்தித்தியையும் ஒரு புகழையும் அடைந்ததா அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்கிறோம் ஆக்சுவலி தமிழ் இஸ் ஓல்டர் தேன் சான்ஸ்கிரிட் இல்லையா தமிழ் இஸ் ஒன்லி லாங்குவேஜ் இட் டசன் ஹேவ் த ட்ரேஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் கிளாசிக்கல் தமிழ் சொல்கிறேன் இப்போ நம்ம பேசுறதுல நிறைய சான்ஸ்கிரிட்டைஸ்டு தமிழ்லாம் பேசுறோம் நம்ம பட் கிளாசிக்கல் தமிழ் எடுத்து பார்த்தோன்னா அதுல நீங்கள் சம்ஸ்கிருதத்துக்கு வந்து ஒரு ட்ரேஸ் கூட இல்லை அண்ட் திட்ஸ் இஸ் ஆல்சோ ஓல்டர் தேன் சான்ஸ்கிரிட் சரியா அதான் அப்புறம் அது அதான் சம்ஸ்கிருதி விஸ்வதிஹாச மாயக்காய் ஆயக்காய் ஒரே பதம் நாய அதனாலத்தினுடைய இந்த ஹிஸ்டரி ஆனது விஸ்வதிசலா விஸ்வன உலகம் விஸ்வ விஸ்வத்த வித் விஸ்வதிசிய மாலா அந்த விஸ்வ உலக ஹிஸ்டரியனுடைய உலக இத்திஹாசத்தின் இத்திஹாசம் என்கின்ற ஒரு மாலையில் மத்தியமணி நியாயன நியாயகாயதே மத்தியமணி நியாயம் அப்படின்னா மத்தியில டேக்ஸ் த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அர்த்தம் சரியா நிறைய இது இருக்கு மாலை நிறைய போட்டுருக்கோம் பட் சென்டர்ல இருக்கிறது தான் டேக்ஸ் த பிரைமரி

व्याकरणात्मक आत्मकसंस्कारः प्रप्रथमं जगति यदि यस्याः कस्य कस्याश्चित् भाषायाः कृतः स्यात् तर्हि सा कन्या कान्या संस्कृतादृते भवितुम् अर्हति mm. एवं सम्प्रवृत्तस्य संस्कृतवाङ्मयस्य द्वे रूपे

பிரமம் ஜதி எது எஸ் பாஷா கியூ தீ கா அனியா சம்ஸதா திரு பவித்துமர் சோ பாவ மாணவிரகாசனார்த்தம் மாணவம்னா மேன் கைண்ட் பாவம்னா அவளுடைய எமோஷன் அதை பிரகாசனார்த்தம் அதை பிரகாசிக்கப்படுத்துக்கோசரம் அப்படின்னா டு எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங்ஸ்ன்னு அர்த்தம் சமுத் கதானாம் பாஷானாம் பாஷைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ எப்படி பேசிட்டு இருந்தா தேவர் டாக்கிங் இன் ஜெஸ்டர்ஸ் கை கால ஆட்டிண்டு அது மூலமா பேசிட்டு ஆனா ஒரு ஹியூமன் பாவ பிரகாசனார்த்தம் உண்டான பாஷைகளுக்கு அபேட்சா கிருத்தம் பாஷா நாம் அபேக்ஷாங்கிருத்தம் பாஷைகள் அப்படிங்கிறது ஓன்லி ஃபார் மாணவ பாவ பிரகாசனார்த்தம் அப்புறம் சார்வத்ரிக்கம் சார்வகாலிகம் சார்வத்ரிக்கம் அப்படிங்கிறது எல்லா இடமும் சர்வகாலிகம் அப்படிங்க சார்வகாலிகம்ங்கிறது எல்லா காலத்திலையும் பிரதிபாதன சாமர்த்தியம் விவஸ்தாபயத்தும் அந்த பிரதிபாதனம் அப்படிங்கிறது எக்ஸிபிட் அதனுடைய சாமர்த்தியம்னா கேபபிலிட்டி அதை விவஸ்தாபனம் பண்றதுக்கோசரம் வியாக்கரணாத்மக சம்ஸ்கார வியாக்கரணம் ரூபமாக ஏதோ ஒரு ஒரு ஃபார்மேட்டு அது பிரபிரதமம் ஜகதி எதி எஸ்யா கசிய பாஷா யா கிருத்த பிரபிரதமம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜகதி இந்த உலகத்தில் எதி இஃப் எஸ் கசிய ஏதோ ஒரு பாஷைக்கு செய்யப்பட்டதே என்றால் வியாக்கணம்ஸ்கார கிருத்த வந்து இதுக்கு போறது கிருத்த சாத் ஏதோ ஒரு பாஷைக்கு செய்யப்பட்டதே என்றால் தர்ஹி தென் சா அது சா கனியாத் ரித்த சாஷா கா அனாஷா அனியாஷா காஸ்தத்தை தவிர வேறு எந்த பாஷையாக இருக்கக்கூடும் அஹதினா ஃபிட் புரியுறதா சரிருகா சோ மாணவிராசனம் பாஷானாம் அபேட்சா கிருத்தம் சார்வத்திரிகம் சார்வகாலிகம் சார்வத்ரிக்கம்னா சர்வத்திரபவம் சார்வத் சார்வகாலிகம்ங்கிறது சர்வகால சர்வகாலம் எல்லா காலத்திலயும் யூஸ் பண்ணக்கூடிய பிரதிபாதன சாமர்த்தியம் விவஸ்தாபியதும் அத எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை அஹ் விவஸ்தாபனம் அஹ் பண்றதுக்கோசரம் வியாக்கரணாத்மக சம்ஸ்காரக வியாக்கரண ரூபமாக ஒரு பரிபாட்டி பிரமம் ஜதி எதி எ கச்சிது பாஷா கிருத்தியாது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உலகத்துல ஏதா ஒரு பாஷைக்கு செய்யப்பட்டதே என்றால் தர்ஹி அது அதுதாத் ரித்தே சா கா அனா பஷா பிவித்து அஹி சரியா இருக்கா மேம் சமுதானம் உண்டானதுன்னு அர்த்தம்

இப்பெல்லாம் சான்ஸ்கிரிட் கிராமர் தான் ஓல்டஸ்ட்ங்கிற அதை இப்படி இப்படி ஒரு அதுக்கு ஒரு கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் போட்டு இல்ல அதை விட்டா வேற எது இருக்க முடியும் அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டான் ஈஸியா ஆனா இத பார்த்தா அப்பா பப்ரதமம்ங்கிறது அர்த்தம்

சரியா ஒரு சாதாரண பாடம் தான் சம்ஸ்கிருத ரொம்ப பெரிய காவியம் எல்லாம் இல்ல அதுலயே பாருங்க எவ்வளவு இருக்கு அதான் ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்கு இது படிக்கும் போது அப்படி ஒரு ஆஹ் அப்படின்னு ஒரு இது வருது இதெல்லாம் நல்லா படிச்சுன்னு போனாதான் மேல மேல புடிக்கும் நமக்கு மேல புடிக்கும் ஏவம் ஏத்தம்ஸ்கிருத வாங்மயசியூபே பிரகியாத்தே சக இந்த மாதிரி சமயக் பிரவிற்த்தா நன்றாக உபயோகத்துக்கு உட்பட்ட இந்த சம்ஸ்கிருத வாங்மயசிய சம்ஸ்கிருதத்தினுடைய இந்த பாஷையினுடைய துவே ரூபே பிரக்யாத்தே சகா இரண்டு ஃபார்ம் ஆனது ரொம்ப பாப்புலரா இருக்கு சரியா அப்புறம்

வுகம் பதி ஆஹ் சோ பிராச்சீன நவீன வேதேன பிராச்சீனம்னா புராதனம் பழம நவீனம்னா புதுசு வேதேன பிரவருத்தையோகோ தயோகோ சோ பிரவருத்தையோ தயோகோ சம்ஸ்கிருத வாங்மயோகோ சம்ஸ்கிருத பாஷா பாஷாவினுடைய பிரதமம் முதல்ல வைதிகம் செய்து ஃபஸ்ட்டு வந்து வைதிகம் வைதிக சம்ஸ்கிருதம் தான் வந்தது அதுக்கப்புறம் த்வித்தியம் லௌகிக்கம் தென்னு வந்து லௌகிக்கம் லௌகிக்கத்துல தான் உங்களுக்கு காவியங்கள் நாட்டகங்கள்லாம் வரும் வைதிகத்துல உங்களுக்கு வேதங்கள் உபனிஷத்து அதெல்லாம் வரும் சரியா அதுக்கப்புறம் மேல நாம வேற வேற யாராவது சொல்ற சிலை கண்டிப்பா ஆஹ் படிங்க பரவாயில்ல ஆஹ் பிராச்சீன பாரத பட்சி

ஏன்னா இப்ப வந்து வைதிக சம்ஸ்கிருதம் லௌகிக சம்ஸ்கிருதம்னு சொல்றாள்ல வைதிக சம்ஸ்கிருதம்ங்கிறது எப்படி வந்தது வாட் இஸ் சிக்னிபிகன்ஸ் டு த நேம் அப்படிங்கறத சொல்ல போறான் சரியா பிராதுர் பூதம் உண்டானது உத்பூதம் வை வேதாக இது வேத சசிதான் வேதராசிஹி ஆனந்தியம் வேதராசிஹி அனந்தியம் அஸ்னுதி ஆஹ் அனந்தாவை வேதாக வேதங்களுக்கு இவ்வளவுதான் வேதங்கள்னு சொல்ல முடியாது அனந்தாக இன்ட்லஸ் நிறைய இருக்கு கவுண்ட்லஸ் இது வேத ராசிகி ராசிகினா குவியல் இருப்போம் ஹீப்புன்னு இருப்போம் வேதானாம் ராசிகி வேத ராசிகி அந்த வேத ராசி ஆனந்து அனந்தியம் அஸ்னுதே அது ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கு அது வந்து ஒரு என்லஸ்ஸா இருக்கு அஸ்னுதே அப்படின்னா வியாப்தம் வியாப்தியத்தேங்கிற அர்த்தம் இந்த அஷ்ணுதாத்து வந்து அஷ்ணாதி அஷ்னிதா அப்படின்னு வந்துடுத்தூ அப்படின்னா சாப்பிடுறது இங்க அஷ்ணு தே அப்படிங்கறது உங்களுக்கு ஆத்மநீபதில இருக்கு அஷ்ணு தே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிரத்யாப்பியதேங்கிறம் ஆனந்தியம் அஷ்ணு தேர் வித்லு ஞானே இது தாத்தோ நிஷ்பின்னதையா வேத சப்தசிய ஞான விஞ்ஞான போதகத்துவம் சுவதா சித்தம் ஆஹ் விது விது வேத்தி இருக்கு பார்த்தேலா அதே மாதிரி அதனுடைய தாத்து வந்து வித்து அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஞானேன்னு அர்த்தம் வித் வித்து ஞானே ோ இந்த தாத்துவினுடைய தாத்துவிலிருந்து நிஷ்பன்னத்தையா உண்டானதுனால வந்ததுனால வே வேத சப்தம்ங்கிறது எந்த இருந்து வந்ததுன்னா வித்லு அப்படிங்கிற ஒரு இருந்து வந்திருக்கு அந்த வித்லுங்கிற தாத்துவுக்கு என்ன அர்த்தம்னா ஞானே நடத்தும் ஞான அர்த்தம் அந்த தாத்து யூஸ் பண்ணப்படுறது அதனால அந்த மாதிரி ஒரு தாத்துவிலிருந்து நிஷ்பன்னதையா வேத சப்தசிய அந்த வேத சப்தத்துக்கு ஞான விஜான போதகத்துவம் சுவதக சித்தம் ஞானத்தையும் விஜானம்ங்கிறது விசேஷ ஞானம் விசேஷ ஞானத்தினுடைய போதகத்துவம் அதனுடைய ஒரு ஒரு டீச்சிங் அப்படிங்கிறது அதை தான் அது கொடுக்கிறது அப்படிங்கிறது ஸ்வத சித்தம் நேச்சுரலி இட் இஸ் ப்ரூவ்டு நீ வந்து எக்ஸ்ட்ராவா பிரயத்தனம் பண்ணிட்டு இழுத்துண்டு எதுவும் சொல்ல மாட்டான் வேதம் அப்படிங்கறதே என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வித்லனுங்கிற ஒரு தாத்து அது ஞானார்த்தம் சொல்றதுனாலேயே அதுக்கு வந்து நேச்சுரலி ஞான விஞ்ஞான போதகத்துவம்ங்கிறது ஸ்வதக சித்தம் ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் செட்டில்டு வித் சரியா அதுக்கப்புறம்

வேதாகா அனந்தாக வேதா ஏவம் வேதாக அனந்தாக அபி வேதங்கள்ங்கிறது அனந்தாக கவுண்ட்லெஸ்ஸா இருந்த பொழுதிலும் கூட பகவதா வியாசேன மகர்ஷினா பகவதா மகர்ஷினா வியாசேன பகவானான மகர்ஷியான அந்த வியாச பகவானால சதுர்தா சங்கிரஹித்தாக நான்காக பிரிக்கப்பட்டு சங்கலிதாக அவைகள் எல்லாம் வந்து கம்பைல் பண்ணப்பட்டு ரிஜு ரிக்கு யஜு சாம அதர்வண நாமபிகி

சங்கிரஹீதாக அப்படிங்கிறது உங்களுக்கு கலெஷனு சங்கலிதா அப்படிங்கிறது மிக்சடுன்னு வச்சுக்கோங்களோ ரிஜ் ரிக் யஜுசாம அத்தர்வண நாமபி வேதசங்கிதா சம்பவ அதுக்கப்புறம் குருமுக குருமுக அனு சம்பாதித்த சங்கிரச பரம்பரா பிராப்த சுரட்சித வேதராசே சுதத்துவம் எழுதிக்கம்பி தாக்கிதாடகீதிக்கம்பி ததா லிகித பாடக்தோ அல்பகண்டே பாடகாதமாக ஒரு ஸ்லோகம் ஒன்னு இருக்கு வேதத்தை வந்து எப்படிலாம் இந்த மாதிரி படிச்சா பஞ்சவிதமான பாட்டகேஷு அதமாக இவாதான் நீச்சமான படிக்கிறவா என்ன அப்படின்னா கீதி பாட்டா பாடுறது சாம சாம பாட்டு அதுல இருந்து தான் வந்ததுங்கிறான் அதனால சாம வேதமே மத்த வேதங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டியூனோட இருக்கும் அதையும் நீ வந்து பாட்டா பாடக்கூடாது கீதி சீக்கிரி வேக வேகமா சொல்லக்கூடாது சிர தலையை தலைய ஆட்டின் ஆட்டின்ட்டு சொல்லக்கூடாது ததா லிகித பாட்டக எழுதி வச்சு படிக்கக்கூடாது அனர்த்தக்ய அர்த்தமே தெரியாம சொல்ல சொல்லக்கூடாது அல்ப ரொம்ப ஒரு லோ டோன்ல சொன்னான்னு வச்சுக்கோங்க இந்த ஷர்ட் ஏத்தே இந்த ஆறு பேரும் பாட்டகேஷு அதமாக அப்படின்னு சொல்றான் சோ அது அதனால என்ன அப்படின்னா தெர் இஸ் நோ பிரிண்ட் ஃபார்ம் அப்பெல்லாம் குரு சிஷியனுக்கு சொல்லிக் கொடுப்பார் அந்த அவருடைய சொல்லிக் கொடுப்பா இப்படியேதான் பை ரோட் மனப்பானம் பண்ணி தான் கத்துக்கொள்ளப்பட்டது சோ குருமுகத்திருதசிய குருவினுடைய வாயிலிருந்து கேட்டுண்டு அனுச்சாரண விதையா அனுச்சாரணம் அப்படின்னா அணு உச்சாரணம் சரியா சோ அந்த அணு உச்சாரணம் அணுனா பின்னாடி பின்தொடர்ந்து உதாரண விதையா அந்த விதி மூலமாக ஃபாலோ பண்ணி ஆஹ் ரிப்பீட் பண்றது சிஷியை சம்பாதித்திய சங்கிரஹீத சோ அவளால ஏற்று நல்லா அறிந்து கொள்ளப்பட்டு சங்கிரஹிதம் கலெக்ட் பண்ணப்பட்ட பரம்பரா பிராப்தசிய அது வந்து நேத்துக்கு இன்னைக்கு நடந்தது இல்லை பல செஞ்சுஸ் பல டிகேட்ஸா இந்த மாதிரி பரம்பரா பிராப்தசிய பரம்பரையா வந்துன்னு இருக்கிற சுரக்ஷித வேதராசேகே நன்றாக காப்பாற்றப்பட்ட வேதத்தினுடைய அந்த குவியலினுடைய ஸ்ருதத்துவமேவ தசிய ஸ்ருதயா இது நாமாந்தரம் கல்பத் கல்பயது அகல்பயத்து சோ வந்து ஸ்ருதத்துவமேவ ஸ்ருதி ரூ கேட்டதுன்னு பொருட்டு அந்த காரணத்தினாலேயே ஸ்ருதயகான்னு பேரு ஸ்ருதிகின்னு பேரு அதுக்கு ஸ்ருத்தையாங்கிறது புளூரல் இது நாமாந்தரமா கல்பையது அந்த வேதத்துக்கு வந்து இன்னும் என்ன பேரு அப்படின்னா ஸ்ருயதே இது ஸ்ருதி இல்லையா அது வழியா கேட்டு கேட்டு வர்றதுனாலதான் அதுக்கு வந்து ஸ்ருத்தினே பேரு ஸ்ருதயகா இது நாமாந்தரம் கல்பயது அதுக்கு வேற ஒரு அந்நிய நாமாந்தரம்ங்கிறது அந்நியத்து நாம வேற ஒரு பெயரானது கல்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம்

இருக்கும் தன்மையே அதுக்கு அந்த வேதராசேகே ஸ்ருதயஹா இப்படி நாமாந்தரம் அதுக்கு வந்து ஸ்ருதிங்கிற இன்னொரு நாமமானது அந்நிய நாம அகல்பயது அதை கல்பித்தார்கள் சரியா கிரியேட் பண்ணாங்க

யஜுகுங்கிறது ஏகவச்சனம் யஜூன்ஷிங்கிறது பகுவச்சனம் சாமாங்கிறது ஏகவச்சனம் சாமானிங்கிறது பகுவச்சனம் இது ஏகவச்சன பகுவச்சனம் அப்படியா இந்த மாதிரி ஏகவச்சனத்திலையும் பகுவச்சனங்களினாலேயும் பிரசித்தசிய ரொம்ப பிரசித்தமாக்கப்பட்ட பாப்புலராக இருக்கின்ற வேத்த பிரதம வேதத்ரயசிய சோ அந்த பிரதம வேதத்ரயம் அப்படின்னா வேதேஷு பிரதமம் முதல்ல நாலு இருக்கிற அந்த வேதங்களுக்கு த்ரையிதி அந்யா சமுதாய சம்யா அப்பி அஸ்தி த்ரையி அப்படின்னாலே ரிக்கு யஜுர் சாமம் நடத்தும் சோ இந்த மாதிரி ஒரு சமுதாய சம்யா அப்படின்னா ஒரு குரூப் நேம் ஒரு ஒரு என்ன சொல்றது என்ன சொல்றது சிம்பிள்னு வச்சுக்கோங்க ஒரு நேம் அதுக்கு கொடுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா இந்த ரிக்கு எஜு தாம இது மூணுத்துக்கும் ஏகவச்சன பகுவச்சனாபியாம் பிரசித்தசிய பிரதம வேத முதல்ல இருக்கின்ற இந்த வேத வேதத்தினுடைய இந்த மூணா மூணுத்துக்கும் த்ரீ த்ரையி என்று சொல்லிட்டு ஸ்ருதின்னு ஒரு பேரு ஆம்நாயம்னு ஒரு பேரு சந்தசுன்னு ஒரு பேரு சுவாத்தியாயம்னு இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கு அதுல அதர்வண வேதத்தை விட்டுட்டு முதல்ல இருக்கிற இந்த ரிக்கு எஜு சாமத்துக்கு த்ரையின்னு இன்னொரு பேருங்கிறது இருக்கு சரியா குரூப் நேம்னு வச்சுக்கோங்க சமுதாய சம்யானா அப்புறம் அடுத்தது விநியோக விபாக விநியோகா சோ அதனுடைய இந்த ஸ்வரூப விபாகம் அப்படின்னா படிச்சிட்டு இருக்கோம் அதனுடைய விபாகம் அதனுடைய ஒரு டிஸ்டிங்ஷன் ஆர் செப்பரேஷன் விபாகம்ங்கிறது உங்களுக்கு பிரிக்கிறது அதனுடைய விநியோகாஹாங்கிறது அப்ளிகேஷன் இது எல்லாம் பார்க்க போறோம் ஆஹ் பிராச்சீன ஆர்யா மகர்ஷயா கிரதுபராயண பராயணாச ஆச்சாரியாக மகர்ஷய பழங்காலத்துல இருந்த ஆச்சாரியர்கள் மகர்ஷிகள் கிரது பாராயணாக கிரதுங்கிறது உங்களுக்கு யாகம் அது அதுல பராயணாக அப்படின்னா இன்வால்வடு பராயணாக அப்படின்னா இன்வால்வடு கிரதுபராணாக ஆசன் அப்புறம் ச சாம்நாம் விநியோக க்ரதுஷு யாகங்களில் இவனுக்கு வந்து பேரு யாருக்கு ஏன்னா அவன் நூறு யாகம் பண்ணதுனாலதான் அவனுக்கு வந்து நூறு அஸ்வமேத யாகம் பண்ணாதான் அவனுக்கு இந்திர அதனால தான் பூலோகத்துல யாராவது அஸ்வமேதம் பண்ணிட்டாலே அவனுக்கு பயம் வந்துரும் உடனே யாரா ஒரு அப்சரசியோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஷைன எதையோ ஒன்னு அதை வந்து நாசம் பண்ணிடுவான் ச கிரத்துஷு அந்த அந்த யாகங்களில் ரிஜாம் யஜுஷாம் சாம்னாம் ச மந்திராணாம் விநியோக ரிஜாம் ரிக்வேதங்களினுடைய எல்லாம் வந்து ஷட்டி பகுவச்சனம் யதுஷாம் சாம்னாம் இவைகளினுடைய மந்திராணாம் மந்திரங்களினுடைய விநியோக அப்படின்னா அப்ளிகேஷன் அதுங்கிறது பவதி கிரத்துஷு பவதி அப்புறம் ரிக்வேத சம்ஹிதாயாம் சூக்தானி அனுவாக்காக மண்டலானி இது விபாக கிரம அஸ்தி ஆஹ் சோ ரிக்வேத சம்ஹீதாயம் ரிக்வேத சம்ஹிதையில சூக்தானி சூக்தங்கள் அணுவாக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிக்கு எஜு சாம சமூகம் அதுக்குதான் அணுவாக்கம்னு பேரு அந்த அணுவாக்கங்கள் மண்டலானி அப்படிங்கறதும் சம் நேம் மண்டலம்ங்கிறது ரவுண்டுன்னு அர்த்தம் மண்டலானி அப்படிங்கிறது இவ்வளவு மண்டலம் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் கணக்கு இருக்கு இல்லையா இது விவாக கிரமகா அஸ்தி இந்த மாதிரி தெர் இஸ் அ விவாகம் தெர் இஸ் அஹ் ஒரு செப்பரேஷனுங்கிறது இருக்கு அப்புறம் класифікаஷன் வந்துโกங்க ವಿಭಾಗಹಂಗ್ರದು ಆಪ ಯಜುರ್ವೇದಿ ಯಜುರ್ವೇದೇ ಹಂಶಶತ್ ಅನುವಾಕಹ ಪ್ರಶ್ನಹ ಅಷ್ಟಕಂ ಇದಿ ಕ್ರಮೇಣ ವಿಭಾಗو ಅಸ್ತಿ ಆ ಯಜುರ್ವೇದೆ ಯಜುರ್ವೇದತಲ ಪಂಚಶತ್ 1 50

பிரதான பாகத்வயம் அஸ்தி சாமவேதத்துல எப்படி இருக்கு அப்படின்னா ஹாஃப் பூர்வார் செகண்ட் ஹாஃப் சோ ரெண்டா பிரிச்சிருக்கா பூர்வார்ச்சிகா உத்தரார்ச்சிகா இது பிரதான த மெயின் கிளாசிபிகேஷன் எப்படி அப்படின்னா சாமவேதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபா பிரிச்சிருக்கா ஆஹ் பிரதிபாகம் கண்டாக அத்தியாய் விபாகக் ஒவ்வொரு ஒவ்வொரு டிவிஷன்லயும் கண்டங்கள் கண்டங்கள்ங்கிறது ஒரு பார்ட்டு அத்தியாயம்ங்கிறது சாப்டர் அந்த மாதிரி விவாகக் கிரமம் இருக்கு சூத்தம் பிரபாடகம் பிரபாடகம் கண்டம் விவாகம் அஸ்தி அதர்வண வேதத்துல எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னா சூத்தம்னு ஒண்ணு அணுவாக்கம்னு ஒரு சாப்டர் பிரபாடகம்னு ஒண்ணு காண்டம்னு இந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு அப்புறம்னு என்ன இது

பரம்பர அபியஸ்தயா ஆம்நாயகா இது சோ ஆம்நாயம் அதுக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னா பரம்பரை அபியஸ்தையா பரம்பராகதம் குரு சிஷியன் குரு சிஷியன் அந்த பரம்பரையில வந்ததுனால அதுக்கு ஆம்னாயம்ங்கிற பேரும் சந்தோபத்தையா சந்தசோட இருக்கிறதுனால மீட்டரோட இருக்கிறதுனால சந்தகான்னு ஒரு பேரும் பிரம்ம பிரதிபாதகத்தையா பரபிரம்மம் இந்த சுத்த பிரம்ம பத்தி சொல்றதுனால பிரம்ம இத்திச்ச பிரம்மங்கிற ஒரு பிர பிரசித்தும் கதாகா பிரசித்தியை அடைந்தது வேதாகா பிரசித்தும் கதா சரியா சரியாத்தாகி ஓகே சரி கீதி ரூபாணி கேயானி சாமானி ருச்சா கயானிஷித்தாகிறது என்ன அப்படின்னா விர்தபத்தாக விரத்தங்களால் கட்டப்பட்டது அப்படின்னா மீட்டர் ஃபார்ம்ல இருக்கும் எல்லாமே ஸ்துதிபரா ஸ்துதி ரூபமாக இருக்கும் எல்லாம் அது ருச்சக கீதி ரூபாணி கேயானி சாமானி சாமவேதம்ங்கிறது எப்படின்னா கீதி ரூபாணி சாங் ஃபார்முல இருக்கும் கேயானி அத வந்து பாட வேண்டிய மாதிரி இருக்கும் சரியா தத்வியத்திரிக்தானி இது ரெண்டுத்துல இருந்தும் பின்னமா இருக்கிறது எப்படி அப்படின்னா கத்தியமயானி கத்யம் கத்தியம்ங்கிறது உங்களுக்கு புரோஸ் புரோஸ் ஃபார்ம்ல இருக்கிறது தான் உங்களுக்கு யஜும்ஷி இந்த இதுல யஜுர்வேதத்தில் இது திரை ஸ்வரூபம் வதந்தி இதனுடைய மூணுத்தனுடைய ஸ்வரூபத்தை இப்படி இவ்வாறாக கூறப்படுகிறது சரியா அதுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு பிரான்ச்சு அர்த்தம் ரிக்ஷாக்கா அப்படின்னா அப்படின்னா ரிக்ஷாக்கால இருக்கிற அவா ரிக்ஷாக்கியாக ரிக்ஷாக்கா சம்பந்தாக சம்பந்தின அவா வந்து என்ன அப்படின்னா ரிக்ஷாக்கியா பக்பர் ஜஹா அப்படினு பேர் ஆவாருக்கு சாமா சாக்கியாகாத்து பேரு எது சாக்கியாகா அத்வர்யவஹ அத்வர்யு அப்படிங்கிறது சிங்குலர் அத்வர்யவஹ அப்படிங்கிறது அதனுடைய பூரல் இதி वैदिक சம் ஞானம் பிராப்தா वैदिक சம் அடைந்தார்கள் அடைந்தது சரியா அபிரம் க்ரதுஷு ரிட் எஜ சாமார்த்தா அர்த்தர்வ வேத விதஹ கோதா அத்வதியேகம்

இந்த சதுர்தான வேத மந்திரானாம் இந்த சதுர்விதானாம் அப்படி வேத மந்திரானாம் இந்த நான்கு விதமாக இருக்கின்ற வேத மந்திரங்களுடைய வேத மந்திரங்கள் மந்திரங்களுக்கு உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த வேதேன என்ன உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம் இதெல்லாம் வந்து பிச்சு கீழ சொல்றது மேல சொல்றது நடுவுல சொல்றது மேல சொல்றது சோ இந்த ஸ்வரித வேதேன சஸ்வர பாட்ட நியமம் ஸ்வரத்தோட ஸ்வரேன சகிதம் சஸ்வரம் அந்த சஸ்வர பாட்ட நியமம் ரூல் வரிவர்த்தி அது வந்து நன்றாக அமைந்துள்ளது சரியா அப்புறம் வரிவர்த்தி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன் ஓகே ஓகே ஸ்வரதா ஸ்வரதா அபராதம் மஹாந்தம் தோஷம் ஜெனயே இந்திரசாஸ்திரோ வைதிக்யே ஸ்ரூயத்து உம் ஸ்வரத அபராத மகாந்தம் தோஷம் ஜனையது ஸ்வரத்துல அந்த ப்ரொனௌன்சேஷன் ஆர் அந்த சவுண்ட் இருக்கு பத்தியலாம் ஏத்தி சொல்றது இறக்கி சொல்றது கீழே சொல்றது அந்த ஸ்வரத்த அதுல அபராத நீ வந்து மேல சொல்ற நோட்டை வந்து கீழே சொல்லிட்ட அப்படின்னா அர்த்தமும் மாறி ஒரு அபராதமும் வந்துடும் ஒரு அதனால மகாந்தம் தோஷம் ஜனையுது அதனால உனக்கு வந்து வில் ஃபால் பெரிய ஒரு தோஷமானது வந்துடும் அதாவது வேத மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாம இருக்கிறதே நல்லது தப்பாக உச்சாரணம் பண்றதை விட நீங்க வந்து மத்ததெல்லாம் ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாச்சா மனசேந்திரியேனு சொல்லி முடிச்சுடுவோம் வேதத்துக்கு அப்படி இல்லை அர்த்தமே மாறிவிடும் ஸோ அதனால அது வந்து அதுக்குதான் அது வந்து இத்தனை வருஷம் படிக்கணும் இத்தனை வருஷம் டிசைட் பண்ணணும் அப்பதான் யூ கெட் அது ஹோல்ட் ஆஃப் இட் அந்த குருமுகமாக கத்துக்கணும் அத நீயா புட்டே பிரகார்டர் போட்டு கத்துக்க முடியாது ரெக்கார்டிங் வச்சு கத்துக்க முடியாது சுவரத அபராத மகாந்தம் தோஷம் ஜனையேது இது இந்திரசத்ரோகோ அப்படிங்கிற வைதிகி காதா காதாங்கிறது ஸ்டோரின்னு இருப்பான் ஏதோ ஒரு வேத சம்பந்தமான ஒரு ஸ்டோரி அதுல காட்சித்து ஸ்ரூயதே இந்த மாதிரி ஒரு கதை காதாஷ் காட்சித்து ஸ்ரூயதே ஏதோ ஒரு கதையானது கேட்கப்படுகிறது இந்திரசத்ருந்திரசத்ரு எனக்கு அந்த கதை என்னன்னு தெரியாது பிரதிவேதம் ஒவ்வொரு வேதத்திலையும் சம்ஹிதா மந்திரபாகம் பிராமணானின்னு ஒண்ணு ஆரண்யானிங்கிறது ஒண்ணு உபனிஷத பிரதான விபாக அஸ்தி இதுதான் மெயின் டிவிஷன் எது உங்களுக்கு மந்திரபாகம் சம்ஹிதா பிராமணானி ஆரண்யகானி உபனிஷத்து எது இதுதான் பிரதான விபாகம் அதுக்கப்புறம் இது ஒண்ணு என்ன பிராமணம்னா என்னன்னு ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வரப்போறாரு இப்போ ஆஹ் தேவதா பிரதிபாதகா மந்திராக சோ வந்து ஸ்துதி ஸ்துதி ஸ்துதிய பேஸ் பண்ணியும் தேவதா பிரதிபாதகாக தேவதா எஸ்டாப்லிஷ் பண்ற மாதிரி இருக்கிறது மந்திரங்கள் அப்புறம் விதி நிஷேதாத்மகானி விதி நிஷேதம் விதினா இதை செய் நிஷேதம்னா இது செய்யாத அப்படிங்கிற ரூல் அந்த மாதிரி இருக்கிறதுதான் உங்களுக்கு பிராமணங்கள் சோ இது ஜோதிஷ்டோமேன சொர்க்காம எதேத அப்படிங்கறது உங்களுக்கு விதி அதுல இந்த இது பண்ணப்படாதுங்கறது நிஷேதம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்றது நிஷேதம் சோ இதான் விதி நிஷேதாத்மதாணி பிராமணாணி ஆஹ் ஏன்னா ஆதரணே அத்தேயாணி வேதாந்த உபிஷதிரிபாதகிரமத்துவத்தை பத்தி சொல்றதுதான் வேதாந்தம் अन्ते இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து உபனிஷத்துங்கிறது வேதத்தினுடைய அந்திம பாகம் அதனால தான் அதுக்கு வேதாந்தம்னு இன்னொரு பேரு ஸோ வேதாந்தாக உபனிஷதா பவந்தி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் உபனிஷதா யதா வேத சத்வாரஹ ததா வேதாந்த தச பிரசித்தா ஆஹ் எப்படி வந்து வேதங்கள் வந்து நாளோ அதே மாதிரி வேதாந்தங்கள்ங்கிறது பத்து என்னது அப்படின்னா ஆஹ் ஈஷகேன கண்

ஐத்தரேயம் சாந்தோக்கியம் இயக்கம்ங்கிறது பத்து உபனிஷத்து ரொம்ப வந்து நிரூபணே பிரதித்தாக சந்தி நிறைய இருக்கு பட் அதுல ரொம்ப இந்த பத்து வந்து மேண்டேட்டரியா படிக்கணும் தச உபனிஷதா பிரம்ம தத்துவ நிரூபணே பிரம்ம தத்துவத்தை நிரூபணம் பண்றதுல பிரதித்தாக சந்தி அது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கு அது எங்க வார்த்தை எப்பவுமே சொல்லுவார் பெரிய 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 சென்டென்ஸ் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் தத்துவம் மசி அகம் பிரம்மாஸ்மி இந்த வாக்கியத்தை தான் மகா வாக்கியம்னு சொல்லுவா ஏன் அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கிய மகதர்த்த பிரதிபாதகத்துவாது அசி அது நீயாக இருக்கிறாய் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மனாக இருக்கிறேன்னு மட்டும் அந்த ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் இருக்கிற மகதர்த்த பிரதிபாதகத்துவாது எக்க சக்கமா இருக்கு ஏதோ வாயிமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தின்னு எக்கஜக்க வயத வாக்கியங்கள் இருக்கு அந்த பக்கம் பக்கமா இருக்கிற வாக்கியங்கள் எல்லாமும் இருக்கு இருந்தாலும் அறவருகி இருக்கிற அகம் பிரம்மாஸ்மி அந்த தத்துவமசி வந்து ஏன் வந்து மகாவாக்கியம் அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் அதர்த்த பிரதிவாதகத்துவ அது ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கிற ஐக்கியம் அந்த மகதர்த்தத்தை ஒரு சின்ன வரியில சொல்றதுனால தான் இவைகளுக்கு மகாவாக்கியம் சரியா வேற யாரா படிக்கிறீளா ஸ்வேதா படிக்கிறேளா ஆ படிக்கிறான் உம் வேதாங்காணி உம் வேதாங்கத்தையா சித்தானி శిక్షాదిని శిక్ష శిక్షాదీని ష్ సార్యం కారిక శిక్షణం ఛందో నిరుక్తం జ్యోతిషం తల్పశ్చేతి వేదస్యాహు మనీషి மனிஷின சோ வேதாங்கானி என்னன்னா வேத வேத அங்கத்தையா பிரசித்தானி வேதங்க வேதத்தினுடைய அங்கம்னா பார்ட் நடத்தம் பார்ட் ஆஃப் பிரசித்தமா இருக்கிற சிக்ஷாதீனி சிக்ஷா எக்ஸெட்ரா ஷட்டு சந்தி ஆறு இருக்கு தத்த இயம் காரிக்கா இதுதான் அதனுடைய காரிக்கா என்ன அப்படின்னா ஆஹ் சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருப்தம் ஜோதிஷம் ததா கல்பஸ்ச்சேத்து ஷடங்கானி வேதசிய ஆகு மனிஷின சோ அதுல வந்து சிக்ஷா சிக்ஷாங்கிறது ஒண்ணு வியாக்கரணம்ங்கிறது ரெண்டு சந்தசுங்கிறது மூணு நிருப்தம்ங்கிறது நாலு ஜோதிஷம் அஞ்சு கல்பம் ஆறு இந்த ஆறு தான் வந்து ஷடங்காணி இதுதான் வேதசிய அங்க ஷடங்காணி ஆகும் மனிஷி மணிஷினக சோ இததான் வந்து பெரியவாழ்லாம் என்ன அப்படின்னா வேதத்தினுடைய ஆறு அங்கமாக சொல்கிறார்கள் புரியுறதா சோ இதுல வந்து சிக்ஷா அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னா வேதத்தினுடைய வேதசிய அந்த வர்ண உச்சாரண பிரக்கிரியா உங்களுக்கு சிக்ஷா வியாக்கரணம்ங்கிறது சப்த நிர்மாண பிரக்ரியா ஜோதிஷம்ங்கிறது கால நிர்ணம் டைம் அதெல்லாம் சொல்றது அப்புறம் வந்து நிருப்தம்ங்கிறது சப்தசிய உற்பத்தி கல்பம்ங்கிறது யக்ஞ வேதி நிர்மாண பிரக்ரியா தியாகம் பண்ற அந்த வேதி அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்றது அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா சந்தக அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்தசனுடைய ஞானம் புரியுறதா இததான் வந்து சடங்குகள்னு சொல்றா அவர்

बन्धतया लौकिकसाहित्येऽपि आयुर्वेदो धनुर्वेदः गान्धर्ववेदः शिल्पवेदः इति उपवेदाः तत् तत्तत्कृत्य प्रवृत्ताः वेदशाच्यतां भजन्ति लौकिकसाहित्यं केन् अपि न एवं वेदप्रामाण्ये धर्मप्र प्रतिपादके ज्ञानविज्ञानप्रदे च सुस्थिते सति சோ இந்த மாதிரி வேத பிராமான்யத்தில் தர்ம பிரதிபாதிகை தர்மத்தை பிரதிபாதனம்ன்றது ஞான விஜான பிரதே ஞானத்தையும் விசேஷ ஞானத்தையும் கொடுக்கின்ற சுஸ்திதே சதி இந்த மாதிரி சுஸ்திரமா சுஸ்திதமா இருக்கின்ற தருணத்தில் வேத அனுபந்தத்தையா கட்டுப்பட்டதாக லௌகிக சாகித்ய அப்படி லௌகிக சாகித்ய சாகித்யத்திலும் ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் சில்ப வேதம் இந்த மாதிரி நாலு வேதம் என்ன அப்படின்னா இது உபவேதாக இவைகளுக்கு வந்து உபவேதங்கள்னு வேறு தத்தத் விஷயம் அதிகரித்திய பிரவர்த்தாக வேத சப்த வாக்கியதாம் வதந்தி சோ அந்தந்த விஷயத்தை குறிச்சி அவைகள் பிரவர்த்திக்கின்ற காரணத்தினால் அவைகளுக்கு

சங்கீத சாஸ்திரம் நாட்டிய சாஸ்திரம் ச நாட்டியசாஸ்திரம் சோ காந்தர்வ வேதே சோ இந்த காந்தர்வ வேதத்துல என்ன அப்படின்னா சரிகம பதனி அப்படிங்கிற சப்தஸ்வர சோபிதம் ஏழு ஸ்வரத்தோட அழகாக இருக்கின்ற சங்கீத சாஸ்திரம் நாட்டிய சாஸ்திரம் அந்தர்பவதி இதுல வந்து எது அந்தர்பவம் எது வந்து இன்க்ளூட் ஆறுது அப்படின்னா சங்கீத சாஸ்திரம் மியூசிக் அப்புறம் நாட்டிய சாஸ்திரம் இது ரெண்டுமே இந்த காந்தர்வ வேதைய அந்தர்பவதி சரியா இருக்கா எடுக்கட்டா இதோட போருமா